மாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். இன்னைக்கு நம்ம வெந்தயத்தை பத்தி பார்க்க போறோம். வெந்தயம்ன்றது நம்ம கிச்சன்ல எல்லார் வீட்டு கிச்சன்லயும் கண்டிப்பா வெந்தயம் இல்லாத வீடே இருக்க முடியாது. வெந்தயம் அப்படின்னாக்க வெந்தயத்துல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு, அதுல வந்து நமக்கு அவ்வளோ பயன் இருக்கு. நம்ம வந்து அதை வந்து ஜாஸ்தி யாரும் சாப்பிட்றது இல்லை, யூஸ் பண்றது இல்லை. என்னைக்கோ குழம்பு தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு தாளிக்கிறாங்க, அதோட சரி. வெந்தயத்தோட பயன்களும் நமக்கு சரியா தெரியாது. வெந்தயத்தை அவ்வளோவா நம்ம வந்து சாப்பிட்றதும் கிடையாது. அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது, என்னென்ன ஹெல்த் இருக்குது, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வெந்தயத்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, புரதம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நார் சத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெந்தயத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ நான் சொல்லிட்டேன். வெந்தயத்தை யார் யார் சாப்பிட்லாம், எது எதுக்கு சாப்பிட்லான்னு நான் உங்களுக்கு இப்போ டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். யாருக்காவது சொல்லலாம், யாருக்காவது ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம். உடம்புல வந்து அதிகப்படியாக ஊளைச்சதை இருக்கும், வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காது, ஹைட்டை விட வெயிட் 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வெந்தயத்தை நைட்டே 2 ஸ்பூன் ஊற வச்சுடுங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வைங்க. காலையில் அந்த வெந்தயத்தை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொஞ்சமாக கிடைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. வழவழன்னு தான் இருக்கும், முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா பயங்கரமாக கசக்கும். ஸோ முழுங்கிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியும் குடிச்சிடுங்க. அது கூட எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி 2 டம்ளர் வெத வெதன்னு சுடு தண்ணியும் குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்க தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கொழுப்பு, பெரிய வயிறு, பெல்லி ஃபேட்டு எல்லாமே போயிடும். அதோட வயிற்றுல இருக்க கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுக்கள், அப்புறமா வயிற்றுல இருக்க ஆயிலு, எக்ஸ்ட்ரா ஆயிலு, கொலஸ்ட்ராலு, தேவையில்லாத வயிற்றுக்குள்ளே இருக்கிற மீட்டு சதைங்க, இது சைடில் இருக்க சதை, முதுகு சைடில் இருக்க சதை, எல்லா எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே போயிடும். இது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். 2 நாள் சாப்பிட்டு போகலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. 48 நாளைக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், உடம்பு லெவலாக வந்துடும். நீங்களே ஏதாவது பயன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெந்தயத்தில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இரும்பு சத்து அதிகப்படியாக இருக்குது, புரதம் இருக்குது, பொட்டாசியம் இருக்கு, மெக்னீஷியம் இருக்கு, நார் சத்து இருக்கு. இவ்வளோ சத்து இருக்குது. அதனாலதான் வெந்தயத்தை இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்பு கம்மியாகும்னு சொல்றேன். இது சாப்பிடுங்க, கண் கூட பார்க்கலாம். வெந்தயம் வந்து சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி தான் நைட்டு ஊற வச்சு காலையில மிக்சியில் அரைச்சிட்டு சாப்பிட்றலாம். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு 1 மாசம் கழிச்சு சுகர் டெஸ்ட் எடுங்க. இது வந்து சுகரோட அளவை அதோட கண்ட்ரோல்லே வச்சுக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோதான் அது பலன் என்னன்னு பார்க்க போகிறோம். சுகர் இருக்கவங்க தான் சாப்பிட்ணும், குண்டாக இருக்கவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கிடையாது. நார்மலாக எப்பவும் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கும். இது வந்து சயின்டிஃபிக்கலி இது வந்து ஒரு உண்மை. புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் அதை பார்க்க 1000 டாக்டர் இருக்காங்க. அதுக்காக பணம் இருந்தால் எங்கே வேணால் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு மாசத்துல 2 நாள் நான் இப்போ இதே சொன்ன இதே மெத்தடில் வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வந்தாக்க புற்றுநோய் வந்து கண்டிப்பாக வராது. நம்ம உடம்புல புற்றுநோய் வர்றதுக்கு உள்ள அந்த பிளட்ல இருக்க செல்ஸில் புற்றுநோய்க்குள்ள அறிகுறி இருந்தால் கூட வரத்துக்கு ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம வந்து அழிச்சிட முடியும். புற்றுநோய் இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும்ன்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. புற்றுநோய் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு மந்த்லி 2 டைம்ஸ் நார்மலாக இருக்கிறவங்க கூட இதை ஊற வச்சு காலையில் அரைச்சிட்டு குடிச்சு சாப்பிட்டுட்டு வந்தாக்க புற்றுநோய் வர்றதை நம்ம வரத்துக்கு முன்னாடியே தடுக்கலாம். எனக்கே வரப்போது நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டா என்ன, நல்ல பொருள் தானே, எல்லாருனால அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பெண்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கும். பெண்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும். முக்கியமாக யார் சாப்பிட்ணுன்னா மந்த்லி பீரியட்ஸ் டைமில் பெண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்ணும். சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டைமில், அந்த டென்ஷன் இருக்காது, வயிறு வலி இருக்காது, ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நார்மல் பர்சன் மாதிரி. அந்த டைமில் அதிகமாக கோவப்படுவாங்க எல்லார் மேலேயும், அந்த மாதிரி இருக்காது, நார்மலாக இருப்பாங்க. அப்புறமா கர்ப்ப காலத்தில் இருக்கிற பொண்ணுங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். அந்த டைமில் உடம்பு வந்து அதிக உஷ்ணமாக இருக்கும். ஸோ இது சாப்பிட்டு வந்தாக்க கண்டிப்பாக உடம்போட உஷ்ணம் கம்மியாகும், உள்ள குழந்தையும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும். குழந்தைக்கு வந்து அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால இந்த
பிரசவ காலத்துல இது பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பா பெண்களும் இதை சாப்பிடணும். நம்மளுக்கு நம்ம குண்டா இல்லை நம்ம சாப்பிட தேவையில்லை, நமக்கு சுகர் இல்லை நம்ம சாப்பிட தேவையில்லை, இல்லை எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பா மந்த்லி 2 times 3 times எடுத்துக்கிறது ரொம்ப பண்ணலாம். ஆண்களுக்கு சுகர் இருக்க ஆண்களுக்கு கண்டிப்பா பிளட் ப்ரெஷர் இருக்கும். பிளட் ப்ரெஷரை இது வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்குது, இதயத்தை வந்து சீரா இயங்குறதுக்கு செய்யும். பிளட் வந்து ஈஸியா பியூரிஃபைட் ஆகும், பிளட் வந்து அதிகப்படியா பம்ப் பண்ணி வெளியில விடும். அதுக்கு அடுத்தது வந்து மாரடைப்பு வரத 85% வரைக்கும் வெந்தயம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆண்கள் கண்டிப்பா வெந்தயம் கசக்குதுன்னு விட்டுடாம தயவு செஞ்சு ஆண்கள் சாப்பிடலாம். பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் இதயம் வந்து கரெக்டா இயங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இயக்கம் வந்து ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ஒரு சமயம் ப்ரெஷர் கூடும் போது ஜாஸ்தியா இயங்கும், இல்லைன்னா ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. வெந்தயம் சாப்பிட்டீங்கன்னா இதயம் வந்து ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கும். மாரடைப்பு வரத 90% ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால ஆண்கள் கண்டிப்பா வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு நாள் பட்ட குடல் புண்ணு இருக்கும். குடல்ல புண்ணு இருந்தா வாய் வந்து பயங்கர பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ நாள்பட்ட குடல் புண், அல்சர் இருக்கவங்க அடிவயிறு பயங்கரமா வலிக்கும். இது வந்து சூட்டால தான் அடிவயிறு வலிக்கும். இந்த மாதிரி அல்சரு, இறைப்பை புண்ணு, நாள்பட்ட குடல் புண்ணு இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டாக்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அடிவயிறு வலி போயிடும், சூடால தான் அடிவயிறு வலிக்கும், அந்த அல்சரும் கம்மியாயிடும், குடல் புண்ணும் சரியாயிடும். அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க இறைப்பையில புண்ணு இருக்கும் சில பேருக்கு. அப்புறமா இந்த பித்தப்பை சொல்லுவாங்கல்ல, பித்தப்பை வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், அவங்களும் சாப்பிடலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் டாக்டர்கிட்டே போவேனா, நீங்க வெந்தயம் ஊற வச்சு 4-5 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனால வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் போயிடும். இதுவும் கண் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ வெந்தயத்தை அலட்சியமா நினைக்காதீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே தயவு செஞ்சு வெந்தயம் நைட்ல ஊற வச்சு காலையில மிக்சியில போட்டு அடிச்சுட்டு சாப்பிடுங்க. பெண்களுக்கான டிப்ஸ், 7வது டிப்ஸ், அதாவது நிறைய பெண்களுக்கு மார்பகம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும்னா அவங்க உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, அவங்க உடம்பை விட அது ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ வந்து மார்பகம் நல்லா பெருசா இருந்தாதான் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச்சரா அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ என்ன இதெல்லாம் சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க, இது வந்து உண்மையான விஷயம். வெந்தயம் இந்த மாதிரி ஊற வச்சு காலையில சாப்பிட்றதுனால பெண்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான அளவு மார்பகம் நல்ல பெருசாகும் நாளடைவில். ஸோ 2 நாள் சாப்பிட்டுட்டு என்ன அப்படியே தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு மினிமம் நீங்க 2 months சாப்பிடணும். சாப்பிட்டாதான் ஹார்மோன் நிறைய சுரக்கும். சுரக்க சுரக்க உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரெச்சரா நல்ல டெவலப், மார்பகம் வந்து நல்லா டெவலப் ஆகும். அதுக்கு ரொம்ப நல்லது இது. அதுக்கப்புறமா வெயில் டைம்ல நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது பயங்கரமா கடுக்கும் யூரின் பாஸ் பண்ணும்போது. ஸோ கிட்னியில இருக்க கண்ணுக்கு தெரியாத தொற்று இருக்கும், நோய் தொற்று அந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்னியில இருக்க நோய் தொற்றும் அது வந்து வெளியேற்றிடும். சிறுநீர் கடுக்கிறதும் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து பெண்களுக்கு வெயில் டைம்ல அடிக்கடி நடக்கும். ஸோ வெந்தயம் சாப்பிட்றதுனால இது ரெண்டையுமே நம்ம ஈஸியா முறிச்சிடலாம். ஸோ மார்பகம் பெருசாகணும்னா நீங்க வந்து வெந்தயம் ஊற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்கும். ஸோ மார்பகமும் நல்ல பெருசா டிப்ஸ் பார்க்கலாம். அது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் உள்ளது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி பயங்கரமா கொட்டும், கொட்டுறதோடு இல்லாம அங்கங்க சொட்டையா வேற இருக்கும், பூச்சி விட்டு மாதிரி இருக்கும், அங்கங்க சொட்டை சொட்டையா இருக்கும், முடி வளராம வேற இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு காலையில எடுத்துட்டு அதோட சோத்துக்கத்தால ஒரு 4-5 துண்டு பேஸ்ட் போட்டு ரெண்டையும் ஒன்னா மிக்சியில அடிச்சிட்டு விட்டமின் இ டேப்லெட் இருக்கும், சின்ன சின்னதா கிரீன் கலர்ல இருக்கும், அது விலை கம்மி தான், 10 ரூபாயோ 5 ரூபாயோ 12 ரூபாய் என்ன இருக்கும். அதுல நாலஞ்சு மாத்திரையை வந்து கட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஆயில் இருக்கும், அது அதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெந்தயம் பேஸ்ட்டு, சோத்துக்கத்தால, அதுக்கப்புறமா விட்டமின் இ டேப்லெட், அதோட அதுக்குள்ள இருக்க ஆயில், அந்த டேப்லெட்குள்ள இருக்க ஆயில்,
அதெல்லாம் கலந்து நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு உட்கோம்பு வச்சு நல்லா தலையை வாரிட்டு பிளட் சர்க்குலேஷன் ஆகிற அளவுக்கு வாரிட்டு இதை ரூட்டில் ஸ்கேல்பில் நல்லா தடவிட்டு நல்லா ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பூச்சி வெட்டு அங்கங்கே இருக்கிற சொட்டைத்தலை இதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். புது ஹேர் நிறைய வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அடிக்கடி பண்ணுங்கள். விட்டமின் ஆயில் எங்களால் அந்த டேப்லெட் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல சுத்தமான தேங்காய்னா கூட கலந்துக்கலாம். இது மாதிரி பண்ணுங்கள், தலையில் முடி கொட்டுறது போயிடும், பொடுகு தொல்லை இருக்காது, சொட்டையாக இருக்கிற தலையில் புதுசாக முடி வரும். ஏஜ்டு ஏஜ் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு நான் இது சொல்லலை, நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 40 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல டிப்ஸு. ஹேர் லாஸ்க்கு இது ரொம்ப நல்ல டிப்ஸு, ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்கிற எல்லா பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் நான் 4 சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். நமக்கு வந்து கால் கையெல்லாம் மரத்து போயிடுற மாதிரி இருக்கும், சூவை பிடிச்சிச்சின்னு சொல்லுவோம், மரத்திடிச்சும்போம், மசில்ஸ் பிடிச்சிக்கும், அதாவது உடம்புல இருக்க சதை, காலில் கையில் இருக்க சதை, முதுகில் இருக்க சதைலாம் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். அது வந்து ஃப்ரீயாக விடாது, கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்கும். அது வந்து நம்ம பிளட்டில் வந்து பொட்டாசியம் கம்மியாக இருந்தால் தான் அந்த பிரச்சனை வரும். அதுக்கேற்ற மாதிரி உடம்புல பிளட்டோட சர்க்குலேஷனும் ஒரே மாதிரி சீராக இருக்காது, அங்கங்கே ஸ்டாப் ஆகி வரும்போது இந்த பிரச்சனைலாம் நடக்கும் உடம்புல. ஸோ வெந்தயத்தை இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றதுனால உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும். பொட்டாசியத்தினால நமக்கு கால் கை இந்த மாதிரி மரத்து போகிற தன்மை இருக்காது, நம்ம உடம்பு வந்து நார்மலாக இருக்கும், 10 கம்மியான மாதிரியே இருக்கும். ஸோ வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுங்க. முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து பிரசவ காலத்தில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெந்தய கஞ்சி வச்சு கொடுத்தாக்க பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். ஸோ இது பெண்களுக்கான முக்கியமான ஒரு டிப்ஸ். இது பிரசவ காலத்தில் வெந்தய கஞ்சி கண்டிப்பாக கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியாது. வெந்தய கஞ்சி நார்மலாக வச்சு கொடுப்பேன். ஆண்களுக்கான டிப்ஸு, நிறைய ஆண்களுக்கு இப்போ ஆண்மை குறைபாடு இருக்குது. அவங்க வந்து எதுக்கு அப்படி இருக்குன்னா, அவங்கக்கிட்ட வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருக்கும், சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்கங்களால் அவங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கும். அவங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து ட்ரெஸ்டோஸ்டோன்னு ஒன்று உற்பத்தி ஆகும் அவங்களுக்கு, அவங்க பிளட்டில். எனக்கு அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் சொல்ல தெரியல, நான் மேலே வந்து அதோட அந்த எழுத்து போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து பிளட்டில் வந்து அதிகமாக இருக்கணும், அது இருந்தால் தான் அவங்களால ஒரு பர்ஃபெக்ட் மென்னாக அவங்களால இயங்க முடியும். ஸோ ஆன்மத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க இதே இந்த மெத்தடில் வெந்தயம் சாப்பிட்டுட்டு வந்தாக்க அவங்க வந்து பர்ஃபெக்ட் ஆக முடியும் 100%. அவ்வளோதான், இன்னைக்கு 10 டிப்ஸும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக இது யூஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கொடுங்க, மேலே ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதுவும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.